பதினொன்று இயற்பியல் அழகு தேர்வு ஒன்று. காலம் ஒரு மணி நேரம் 30 நிமிடங்கள். மொத்த மதிப்பெண்கள் 35. பகுதி ஒன்று. அனைத்து வினாக்களுக்கும் விடையளி, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதலாவது கேள்வி, அடிப்படை மாறிலிகளில் இருந்து HC/G என்ற ஒரு சமன்பாடு பெறப்படுகிறது. இந்த சமன்பாட்டின் அலகு ஆப்ஷன் ஏ கிலோகிராம் ஸ்கொயர், ஆப்ஷன் பி மீட்டர் கியூப், ஆப்ஷன் சி செகண்ட் பவர் -1, ஆப்ஷன் டி மீட்டர். இரண்டாவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் அதிக முக்கிய எண்ணூறுகளை கொண்டது. ஆப்ஷன் ஏ 0.007 மீட்டர் ஸ்கொயர், ஆப்ஷன் பி 2.64 × 10^24 கிலோகிராம், ஆப்ஷன் சி 0.000602 மீட்டர் ஸ்கொயர், ஆப்ஷன் டி 6.32 சைவர் ஜூல். மூன்றாவது கேள்வி, இயற்பியல் மாறிலி ஜியின் பரிமாண வாய்ப்பாடு. ஆப்ஷன் ஏ (m^L³)-2, ஆப்ஷன் பி (m^-1)-3), ஆப்ஷன் சி (m^-1)-3)-2, ஆப்ஷன் டி (m^L⁻³)-2. நான்காவது கேள்வி, கீழ்கண்ட இணைகளில் ஒத்த பரிமாணத்தை பெற்றுள்ள இயற்பியல் அளவுகள். ஆப்ஷன் ஏ விசை மற்றும் திறன், ஆப்ஷன் பி திருப்பு விசை மற்றும் ஆற்றல், ஆப்ஷன் சி திருப்பு விசை மற்றும் திறன், ஆப்ஷன் டி விசை மற்றும் திருப்பு விசை. ஐந்தாவது கேள்வி, பையின் மதிப்பு 3.14 எனில் பை ஸ்கொயரின் மதிப்பு. ஆப்ஷன் ஏ 9.8596, ஆப்ஷன் பி 9.86 சைவர், ஆப்ஷன் சி 9.86, ஆப்ஷன் டி 9.9. அடுத்ததாக பகுதி இரண்டு, ஏதேனும் 3 வினாக்களுக்கு விடையளி. கேள்வியின் 9 கட்டாய விடையளிக்க வேண்டும். ஆறாவது கேள்வி, அலகு வரையறு. ஏழாவது கேள்வி, SI அலகு முறையின் சிறப்பியல்புகள் யாவை. எட்டாவது கேள்வி, ஆம்பியர் வரையறு. ஒன்பதாவது கேள்வி, ஒரு கோளின் மீது ரேடார் துடிப்பினை செலுத்தி 7 நிமிடங்களுக்கு பின் அதன் எதிரொலிக்கப்பட்ட துடிப்பு பெறப்படுகிறது. கோளுக்கும் பூமிக்கும் இடையேயான தொலைவு 6.3 × 10^10 மீட்டர் எனில் ரேடார் துடிப்பின் திசைவேகத்தை கணக்கிடுக. பத்தாவது கேள்வி, பரிமாணமற்ற அளவுகள் என்றால் என்ன. அடுத்ததாக பகுதி மூன்று, ஏதேனும் 3 வினாக்களுக்கு விடையளி. கேள்வியின் 15 கட்டாயம் விடையளிக்க வேண்டும். 11வது கேள்வி, இடமாறு தோற்ற முறையில் சந்திரனின் விட்டத்தை நீங்கள் எவ்வாறு அளப்பீர்கள். 12வது கேள்வி, முழுமைப்படுத்துதலின் விதிகளை எழுதுக. 13வது கேள்வி, பரிமாண பகுப்பாய்வின் வரம்புகள் யாவை. 14வது கேள்வி, நுட்பம் மற்றும் துல்லியத்தன்மை வரையறு ஒரு எடுத்துக்காட்டுடன் விளக்குக. 15வது கேள்வி, தனி ஊசலின் அலைவு நேரத்திற்கான கோவையை பெறுக. அடுத்ததாக பகுதி 4, ஏதேனும் 3 வினாக்களுக்கு விரிவாக விடையளி. 16வது கேள்வி, நீண்ட தொலைவுகளை அளக்கும் முக்கோண முறை மற்றும் ரேடார் முறை பற்றி குறிப்பிடுக. 17வது கேள்வி, பிழைகளின் வெவ்வேறு வகைகளை விளக்குக. பதினெட்டாவது கேள்வி,
கூடுதல் மற்றும் பெருக்கலில் ஏற்படும் பிழைகளின் பரவுதல் பற்றி விவரி. 19வது கேள்வி, பரிமாணத்தின் ஒருபடித்தான நெறிமுறை என்றால் என்ன? அதன் பயன்கள் யாவை? எடுத்துக்காட்டு தருக. 20வது கேள்வி, முக்கிய எண்ணுருக்களை கணக்கிடுவதன் விதிகளை எழுதுக. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டிருங்க. அதுபோக நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர இருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெட் கலர் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். நீங்களும் பார்த்து பயனடையலாம். நீங்கள் பயனடைவது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி மறக்காமல் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைப்பும் நாங்கள் எங்களோட வீடியோவை இன்னும் கொஞ்சம் நல்ல முறையில் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு எனர்ஜெட்டிக்காகவும் மோட்டிவேட்டாகவும் இருக்கும். ஸோ வியூவர்ஸ் அனைவரும் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.